வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ராவலர் நண்பன் வ்ளாக்ஸ். நான் ரேவதி. நான் எவ்வளோ இடங்களில் போயிட்டு சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், பட் இன்றைக்கி எடுக்க போகிற இந்த இடத்த நினச்சா எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. உங்களோட ஆம்பியன்ஸை பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பள்ளிக்கரணையில் இருக்கிற தீக்ஷா பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். எங்ககிட்ட என்னடா அப்படி ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஒன் இவங்களோட செட்டப் தாங்க. அந்த ஆம்பியன்ஸ் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்படியே வந்துட்டு ஜாலியாக அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிட்டு சாப்பிட்டு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லுவேன். வீக் டேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெகான் கோழி பிரியாணி ஒன்லி உங்ககிட்ட சீரக சம்பா மட்டும் தான் கிடைக்கும். இதுவே வந்து பார்த்தோன்னா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ரெண்டு டேஸும் வந்து மிட் நைட் பிரியாணியுமே போட்டுட்ருக்காங்க. சாட்டர்டே சண்டே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணியுமே கிடைக்கும். இவங்க யூஸ் பண்ணுறது ஒன்லி வந்து சிக்கனை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க சமைக்கிறதுக்கு. அண்ட் பிரியாணியை தாண்டி ஒரு சில டிஷஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நீங்களும் என் கூடவே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. ஹாய் சிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். உங்கள் நேம் சொல்லுங்கள். என் பேர் ராகவி. ஓகே. நானும் நிறைய இடங்களில் போய் சாப்பிட்ருக்கேன், பட் இப்படி ஒரு ஆம்பியன்ஸ் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு? இல்லை, நான் ஆக்சுவலி ஆம்பியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பிரியாணின்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுட்டு மேலே எனக்கு பேஷன் இருக்கிறதுனால, ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ஃபுட்டு பிரியாணி. ஸோ பிரியாணியில் என்ன வித்தியாசமாக கொடுக்கலான்னு முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணது தான். அதில் பண்ணி ஒரு ஃபார்முலா கொண்டு வந்து பிரியாணி கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பிரியாணி எப்படி கிரேட்டாக கொடுக்கலாம் சென்னையில், கொஞ்சம் பிரியாணிக்கு மட்டும் ஸ்பெஷலாக, அதனால் நம்மக்கிட்ட வேறு எந்த டிஷ்ஷுமே கிடையாது. மெயின் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி பிரியாணி, அதுவும் லகானில் சீரக சம்பா பிரியாணி. ஸோ அது எப்படி சொல்கிறது, கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். அந்த சாப்பிடும் போதே, அந்த பிரியாணி சாப்பிடும் போது ஆம்பியன்ஸையும் ஃபீல் பண்ணி, ஸோ இங்கே மீன் போடுற மியூசிக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் எல்லா நார்மல் மியூசிக்ஸ் மாதிரி இல்லாமல் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸோட ஸ்பெஷல் பிளேலிஸ்ட் வச்சு போட்டு இந்த ஆம்பியன்ஸை ஃபீல் பண்ணி. ஸோ இன்னொன்று, இந்த தாட்ச் ரூஃப்ன்றது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு ஒரு லைவ் ஃபீல் வரும். அந்த பழைய விஷயங்களில் திருப்பி கொண்டு வர மாதிரி இருக்கும். நாலு செவ்வாய் க்ளோஸ் பண்ணி உள்ளே எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்க பிரியாணியை, பட் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு லைவான ஒரு ஆம்பியன்ஸில் பழைய காலத்துக்கு திருப்பி கொண்டு போயோ இல்லை கீழே உட்காந்து சாப்பிட்றதே கம்மியாயிடுச்சு. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் இது. அப்புறம் திஸ் இஸ் ஆல் சஸ்டெயினபிள். நான் பேசிக்லி ஐ எம் ப்ரொஃபஷனல் ஆர்கிடெக்ட். ஸோ எனக்கு இந்த சஸ்டெயினபிள் மெட்டீரியல் மேலே பயங்கர ஈடுபாடு ஜாஸ்தி. அண்ட் அதனால தான் இப்படி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பேம்பூஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி, அண்ட் ஃப்ளோரிங் எல்லாமே லைம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி. ஸோ ஏன்னா ஏசி இல்லை, இங்கே பார்த்துருப்பீங்க, ஏசி இல்லை, தெரியல, அது ஒரு பெரிய இல்லை, ஃபேன் கூட போடலான்னா அந்த இது இருக்காது. பிகாஸ் நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே உள்ளேயும் லைம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் இது ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபுட்டில் என்ன ஸ்பெஷல்? ஃபுட்டில் வந்து நமக்கு நான் சொன்ன மாதிரி ஒன்லி பிரியாணி, பிரியாணி லவர்ஸ்க்கான மெயினாக ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் பிரியாணி எப்படி ஹெல்த்தியாக கொண்டு போகலாம், ஹெல்த்தியான வேலை எப்படி வந்து பிரியாணியை வந்து கொடுக்கலான்றது ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தது தான் காப்பர் தீக்ஷா கான்செப்ட். சீரக சம்பான்றதே வந்து ஈஸிலி டைஜஷன் ஆகிற ஒரு இது, ஆத்தென்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுற ரைஸு. அண்டு மோரோவர் மரச்சக்கெண்ணை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அதோடய ஃப்ளேவரும் என்ஹான்ஸ் ஆச்சு. நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது மரச்சக்கெண்ணில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டிஷ்ஷஸ்க்குமே டீப் ஃப்ரை கொடுமோதை கொண்டு எல்லாமே மரச்சக்கு கடலை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா மூணு வகையான செட்டப் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து அங்கே குடில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம தரையில் எப்படி உட்காந்துக்கலாம், பாயில் அடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக வந்து என்ன வச்சுக்கோங்களேன், சிலக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு போகலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா டேபிள்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா வர்றவங்க வயசானவங்க கூட வரலாம், அவங்களால வந்து கால் மடக்கி உட்கார முடியாது. ஸோ அந்த ரீசன்னால் டேபிள்ஸும் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படியும் சொல்ல முடியாது, இப்படியும் சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ நான் வந்து இந்த இடம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த இடம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சிம்பிளான மெழு தான், லெகான் கோழி பிரியாணி அப்படியே சுட சுட வாழையிலையில் வந்து வச்சாச்சு. அவங்க சர்வ் பண்ணுறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லாமே வந்து வாழையிலையில் தான் சர்வ் பண்ணுறாங்க. அந்த அடியில் இருக்க இந்த பிளேட்டு கூட வந்து பார்த்தோன்னா பார்க்க மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா லெகான் கோழி பிரியாணி, அப்புறம் ஆனியன் கத்திரிக்காய் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சைடிஷில் வந்து மூணே மூணு சைடிஷ் தான். இது வந்து ப்ரான் தவா கறி, அண்ட் இது வந்து பார்த்தோன்னா சிக்கன் கரமுரா, அண்ட் இது வந்து சிக்கன் உப்பு கறி. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் மெனு தான். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, பொரிக்கிறதுக்கு வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்களே, ப்ளஸ் வந்து மசாலா இவங்களோட ஓன் மசாலா தான். மசாலா இவங்களே அரைச்சி அதை வந்து இந்த சிக்கனில் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா பொரிச்சு இது மேலே வந்து பார்த்தோன்னா வெள்ளை எள்ளுலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதாக்கு அது வந்து ஸ்பெஷலே. அண்ட் பீசஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா, ரொம்ப குட்டி பீஸும் இல்லாமல் பெரிய பீஸும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா மீடியம் பீஸாகவும் போட்டிருக்காங்க. இது மேலே வந்து இந்த கருவேப்பிலையை வந்து பொரித்து போட்டிருக்காங்க. சிக்கன் உப்பு கறியில் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சின்ன வெங்காயம் வந்து நிறையவே போட்டிருக்காங்க. இது மேலே வந்து வரமிளகா ப்ளஸ் இந்த கருவேப்பிலை தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். சிக்கன் இதுலேயுமே கொஞ்சம் ரொம்ப பெரிய பீசஸாக போடாமல் ஓரளவுக்கு நல்லா மீடியம் பீஸஸாக போட்டிருக்காங்க.
ப்ரான்ல வந்து நிறைய மசாலா இருக்கு. நம்ம வந்து பிரியாணிலையுமே பனிஞ்சு சாப்பிடலாம் போல, ஸோ அந்த அளவுக்கு நிறைய மசாலா உடனே தான் கொடுத்துருக்காங்க. தவா கறி சுட சுட சீரக சம்பா பிரியாணி அப்படியே இலையில போட்டாச்சு. இந்த ஃப்ளேவரே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதோடய வாசனையே. ஏன்னா பிரியாணி வந்து தம் உடைக்கும் போது அந்த வாசனை எனக்கு அப்படியே கம கமன்னு செம்மையாக இருந்துச்சு. ஸோ பிரியாணி அந்த ரைஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ஒவ்வொரு மசாலாலாம் இல்லாமல் அப்படியே கரெக்டான மசாலா போட்டு பண்ணியிருக்காங்க. ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு லெக் ஆன் லெக் பீஸ் ஒன்று ப்ளஸ் நார்மல் பீஸ் பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்மல் லெக் ஆன் கோழி அப்படின்னாலே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இதில் இருக்க பீஸ் பாருங்கள் எந்தளவுக்கு குக் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு கையில் ஈஸியாக பிச்சிடலாம், ஸோ அந்தளவுக்கு நல்லாவே குக் ஆகிருக்கு. ஸோ ஸ்கின்னோட சேர்த்து தான் போட்டிருக்காங்க, ஏன்னா ஸ்கின்னோட சாப்பிட்ற டேஸ்டே வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். இப்போ பீஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணிடலாம். தரமாக இருக்குது பிரியாணி, ரொம்ப ஸ்பைசஸ்லாம் போடாமல் அளவான காரம். ஸோ அதோட ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதோடய டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. ரைஸ் வந்து ஓவர் குக்கெல்லாம் ஆகாமல் அப்படியே கரெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ அம்மா டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. அண்ட் குக் பண்ணுறதுக்கு வந்து நார்மலாக வந்து நார்மல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணாமல் செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரியுது சாப்பிடும்போது. பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் ஒரு பிஞ்ச் மேலே தூக்கி காட்டுது. பீஸ்மே நல்லாவே குக் ஆகிருக்கு, ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது. இப்போலாம் நம்ம வந்து காப்பர் பாத்திரத்தில் வந்து நம்ம பாய்லர் சிக்கன்லாம் சமைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது டக்குன்னு ஓவர் குக் ஆகிடும். பட் இது வந்து ஸ்லோ ப்ராசஸில் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் அந்த ரைஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ லெகான் கோழியுமே நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு, ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் கொஞ்சம் ஹார்டாகவும் இல்லாமல் அப்படியே பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆயில் வந்து சிக்கன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்களா, அதோட ஃப்ளேவரு ப்ளஸ் அந்த சீரக சம்பாக்குனே ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அது ப்ளஸ் அந்த லெகான் கோழியோட டேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து இந்த பிரியாணிக்குன்னு ஒரு தனி எப்படி சொல்கிறது ஒரு தனி இடத்த கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்குது. ரொம்ப ஆத்தென்டிக்கான முறையில் ஒரு வாழையில இல்லை இந்த மாதிரி சாப்பிட்றதும் இப்படி ஒரு ஆம்பியன்ஸில் சாப்பிட்றது எனக்கு வேறு லெவல் ஒரு ஃபீல் கொடுக்குது. டேஸ்ட்லேயுமே நான் வந்து விழுந்துட்டேனே சொல்லலாம். வழக்கம் போல் நம்ம பண்ணுறத அப்போ பண்ண போகிறேன். ஸோ பிரியாணி அப்புறம் அந்த கத்திரிக்காய் ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பீஸோட சேர்த்து வச்சு ஒரு பெரிய பைட் போகிறேன். முன்னாடிலாம் எனக்கு வந்து கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது, பட் இப்போலாம் வந்து டேஸ்ட்டு பிடிச்சாலே நான் பிரியாணி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆனியன் கொஞ்சம் ப்ளஸ் இந்த பீஸ் கொஞ்சம் ஸ்கின்னோட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம், ஏன்னா ஸ்கின்னோட சேர்த்து வச்சு சாப்பிட்னு வச்சுக்கோங்களேன் அதோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ பிரியாணி கூட ஆல்ரெடி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ பெருசாக ஒரு பைட் போகிறேன். சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவல் டேஸ்ட்டு. ஆக்சுவலி முழுங்கிக்கிறேன். இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஃப்ளேவர் அது வாசனை அதுவும் அந்த பிரியாணி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது வேறு லெவலில் ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இன்னும் பிரியாணிக்கு ஒரு பிஞ்சு டேஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குது. அந்த ஆனியன் பீஸ் அந்த ஸ்கின் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது பக்கா பைட்டு. கரம்புரா சிக்கன் பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலி இதுக்கு வந்து லெமன் கொடுத்துருக்காங்க பொழிஞ்சிருக்கு. ஸோ அதனால் லெமன் வந்து அப்படியே பொழிஞ்சாச்சு மேலால், நிறைய எள்ளு போட்டிருக்காங்க இது மேலே. வழக்கமாக நம்ம பண்ணுறதே பண்ணலாம், ஃபஸ்ட்டு பீஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுவுமே நல்லா போய் குக் ஆகிருக்கு. ஸோ கையில் எடுத்து ஒரே கையில் உடச்சிடலாம், ஸோ அந்தளவுக்கு நல்லாவே பஞ்சு பஞ்சாக குக் ஆகிருக்கு கறி. செம்மையாக இருக்குது. நான் லெமன் பிழிஞ்சதுனால அதோட புளிப்பு டேஸ்ட்டும் தெரியுதுல. ஸோ நார்மலாக நம்ம 65 சாப்பிடுவோம் இல்லைங்களா, ஸோ அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எள்ளு போட்டிருக்கிறதுனால நம்ம எள்ளோட டேஸ்ட்டோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு இது உண்மையிலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. பேருக்குன்னு கரம்புரா சிக்கன் பேர் வைக்காமல் ஆக்சுவலி இது எதனால் அப்படி பேர் வச்சுக்கோங்க, வெளியில் வந்து பார்த்தோன்னா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்குது, உள்ளே வந்து அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக குக்காக இருக்குது, அந்த மசாலா வந்து உள்ளே வரைக்கும் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ சாப்பிடும்போது அதை டேஸ்ட் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் நார்மலாக வந்து சிக்கன் மசாலா போடாமல் இவங்க வந்து தனியாக அரைச்ச மசாலா வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது சாப்பிடும்போது, அண்ட் சூப்பராகவும் இருக்குது. அடுத்ததான் இந்த சிக்கன் உப்பு கறி தான். இது வந்து நார்மல் சிக்கன் தான், இதுவும் நம்ம சாப்பிட்ட இந்த கரம்புரா சிக்கனுமே வந்து நார்மல் சிக்கன் தான். இதில் வந்து ஓவர் மசாலாலாம் போடாமல் இந்த சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து நிறையவே போட்டிருக்காங்க. அது இல்லாமல் கருவேப்பிலை வரமிளகாய் அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க.
இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டிருக்காங்க, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, மீடியம் பீஸாக போட்டிருக்காங்க. சிக்கன் நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் சாப்பிடும்போது அந்த கடலெண்ணெயில் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, ஸோ சாப்பிடும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. ரொம்ப ஸ்பைசஸ்லாம் இல்லாமல் டேஸ்ட் வைஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம், ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரைனே சொல்லுவேன். செம்மையாக இருக்குது. மீனெல்லாம் சாப்பிட போகிறது இந்த ப்ரான் தவா ஃப்ரை தான். இதை பார்க்குறதுக்கே எனக்கு அட்ராக்டிவாக இருக்குது. என்ன ரீசனாக நிறைய மசாலா இருக்குது இதில் பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெங்காயம்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக அப்படியே நல்லா வதங்கி இந்த ப்ரான் வந்து எண்ணெயிலே குக் ஆகிருக்கு. அது பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. அந்த மசாலா அப்படியே அந்த ப்ரான் கூட அப்படியே நல்லா ஒட்டி போய் மேலே வந்து அந்த கருவேப்பிலை வந்து பொறிச்சு போட்டிருக்காங்க. பார்க்கும்போதே எனக்கு எச்சு ஊறுது. ப்ரான் வந்து குட்டி குட்டி ப்ரான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஹா, தரமாக இருக்குது. இது சாப்பிடும்போது சின்ன வெங்காயம் நிறைய போட்டிருக்கிறதுனால ஸ்வீட்னஸ் தெரியுது. ப்ளஸ் அந்த காரம் ரொம்ப காரம் கிடையாது, லைட்டான காரம். அந்த ப்ரான் கூட அந்த மசாலா எல்லாமே அப்படியே ஊறி போயிருக்கு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. சின்னவங்க யூஸ் பண்ணதுனால ஹைலைட்டே, அதுவும் இல்லாமல் சிக்கன் யூஸ் பண்ணி சமைக்கிறதுனால அதோடய டேஸ்ட் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியாது. அதோடய ஃப்ளேவரும் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது ப்ரான். அடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் வந்து முனி ராஜிக்கிறேனா மாற போகிறேன். ஃபுல்லாதையும் வெளுத்து கட்ட போகிறேன். வெளுத்து கட்டிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஃபைனலாக ஜெலட்டோ ரியல் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட போகிறேன். இதில் ரீஃபைன் சுகர் இல்லாமல் நார்மல் நேச்சுரலான சுகர் கேன் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒன்லி இதில் ரியல் ஃப்ரூட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பா, சாப்பிடும்போதே அந்த பப்பாயோட ஃப்ளேவர் வந்து செம்மையாக தெரியுதுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. சாப்பிடும்போதே இந்த பப்பாயை வந்து நம்ம நேச்சுரலாக சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி இருக்குது. ஐஸ்கிரீம் மாதிரியும் ஃபீல் ஆகலை, செம்ம ஃபில்லிங்காக இருக்குது. சீசன் ஃப்ரூட் மட்டும் தான் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த சீசனில் என்னென்ன ஃப்ரூட் கிடைக்குமோ அதை வச்சு பண்ணுறாங்க. இப்போ வந்து என்ன கிடைச்சிருக்குது, பப்பாயா ஃப்ளேவர். டேஸ்ட்டு பக்கா, நல்லா சூப்பராக சாப்பிட முடிச்சாச்சு. சென்னையில் இவங்க மட்டும்தான் லெகான் கோலியில் அது சீரகசம்ப பிரியாணி போட்டுட்ருக்காங்க. டேஸ்ட் வைஸ் வந்து ஒரு அத்தன்டிக்கான முறையில் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இவங்க சர்வ் பண்ணுற விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஆம்பியன்ஸில் உட்காந்து சாப்பிட்றது இன்னொரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்தது. நீங்கள் சென்னையில் நிறைய இடங்களில் ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை அண்ட் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்பாட்னே சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே ட்ராவலர் நண்பன் வ்ளாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.